நம்ம இந்தியாவில் கனிவளம் தொடக்கம். அதனால் தொடக்கத்தை நம்ம முஞ்சரை, இந்த முஞ்சரையில் முஞ்சரைன்னு பேர் வர காரணம் அதுதான். இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கேன். இது முன்னாடி வந்து சீதையை வந்து சிறை வச்ச இடம், ராவணன் சீதையை சிறை வச்ச இடம் நிறைய தெரியாது. இது வந்து நம்ம ராமாயணத்துலேயும் இது இல்லை, ஆனால் இந்த இது உண்டே முஞ்சரைன்னு வந்து இது வந்து பேர் வந்தது. நீங்கள் இப்போ வந்து இதுக்கான இது இதுக்கான தடயங்களை காட்டுறேன். முதல்ல சீதை இருக்குது, அது பக்கத்தில் வந்து இந்த இது குளம் இருக்குது, அது பக்கத்தில் ராமர் கோயில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த சீதையோட இது என்ன, இதனால் வந்து நான் அந்த ரீசனை பார்ப்போம். ஓகே பார்த்துடுங்க. இதான் சீதையோட கண்ணோட வடிவம். இதில் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி வந்து நல்லா பார்த்துடுங்க. இந்த தண்ணி இல்லாமல் மூழ்குனா இது நேராக இலங்கைக்கு போகணும்னு மக்களுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. நல்லா இந்த இதை நீங்கள் நல்லா பார்த்துருங்க. அந்த மாதிரி மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்த இது அங்கே அழுதப்போ அந்த கண்ணீர் துளி வந்து விழுந்து இந்த இடம் வந்து அது அந்த இடம் வந்து இதாகுது. சீதை கண்ணு போல் அந்த ரூம் இருக்குது, நல்லா பார்த்துருங்க. இந்த ஆழம் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவு ஆழத்தில் இருக்குது. இது தண்ணி வந்து எனி டைம் இந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். இதை நல்லா பார்த்துருங்க. இதனால தான் நம்ம இந்த முஞ்சரணிலிருந்து இது முன்னாடி சிறவச்சி இடம்னா இந்த இடம் முஞ்சரணை வந்துருக்கு. நல்லா பார்த்துங்க. சீதையோட கண்ண பக்கத்தில் இயற்கை காட்சி எவ்வளோ அழகாட்டு, எவ்வளோ ஒரு வேப்பாட்டு, ஒரு நல்ல விதமாக இருக்குது. பார்க்க ரொம்ப ஆச்சரியம் கொடுத்ததுமாக இருக்குது. பார்க்க போகிறோம். நீங்கள் குளமாகும் நான் பார்த்துடுங்க. இது முன்னாடி காலத்தில் சித்தர்கள் முனிகர்கள் வந்து நம்ம பக்கத்தில் திருமலை கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வரப்பு முன்னாடி ஒரு எத்தனை 18 படி இருக்குது. அது முன்னாடி அந்த படி ஏறப்பு முன்னாடி இங்கே வந்து குளிச்சுட்டு தான் இவங்க அந்த கோயிலுக்கு போகிறது. அதுபோல் இந்த இடம் வந்து முன்னாடி இது வனமாக இருந்து, வனம்னா காடு, அடர்ந்த காடாக இருந்த ஏரியா. இதில் வந்து ஏகப்பட்ட இது மூலிகைகள் ஏகப்பட்ட இருக்குது. அந்த மூலிகையை பறித்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திரும்ப இப்போ அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் அதை வந்து ஒரு சித்த காலேஜ் இப்போ தொடங்கி அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிறது ராமர் கோயில் பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்க்க போகிறது முனிவர்கள் சித்தர்கள் அவங்க வந்து தவம் செய்த அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். இது வந்து முன்னாடி இந்த கோயில் இது ராமர் கோயிலாட்டாக இருந்து இங்கே வந்து நல்ல இதில் நடந்துகிட்டு இருந்து இப்போ வந்து இது யாருமே பராமரிக்காத, இது வந்து ரொம்ப செதலடைஞ்சு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. யாருமே இதை கண்டுக்கல இந்த மாதிரி இருக்குது. இதை போய் இதை வந்து கண்டு வருது நல்ல இது பண்ணனா நல்லா இருக்க பார்த்து. இது வந்து நம்ம இந்த இடம் வந்து நம்ம நிறைய பேர் இந்த திரைப்பட துறையினர் வந்து இந்த இடம்லாம் திரையெடுத்த இடங்களாகும். அதுபோல் ஐயாவளி அந்த படம் எல்லாம் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து இது ஷூட்டிங் அதை பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு திகில் விட்டும் ரொம்ப ஒரு பேப்படம் அந்த மாதிரி என்னென்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எடுக்கலாம். நான் எடுக்க நல்லா இருக்கும், நல்லா ஓடும். சீதையை சிறை வச்சுருந்த இடம் பார்த்தோம். அது பக்கத்தில் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம், குகை பார்க்க போகிறோம். இதை பார்த்துருங்க, அந்த பக்கம் ஆறு இருக்குது, குகை வந்து இந்த ஆற்று பக்கத்தில் இருக்குது. இந்த குகை வந்து முனிவர்கள் சித்தர்கள் வந்து தவம் பண்ண இடம். இப்போ அதில் வந்து வைரம் வைரூடியம் இந்த மாதிரி உள்ளாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த இடத்துல போக முடியும். உள்ளாடி அதுக்கு உள்ளாடி போக முடியாது. இதை வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து இதுக்கான தகவலோட நாங்கள் உங்களுக்கு கிளியராக நாங்கள் திகில் விட்டோம் பண்ணமாக நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அதுவும் அல்லாத அடுத்த வாரம் வந்து வேற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பேன். சுதீர் பாய். ஓகே.